இன்றைக்கி வாழைப்பூ கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? தேங்காய் காமுடி, கொத்தமல்லி தழை ஒரு கொத்து, கருவேப்பிலை அஞ்சாறு எடுத்துருக்கோம், வெங்காயம் ஒரு அஞ்சாறு அரைஞ்சி வச்சுருக்கோம், சின்ன வெங்காயம், வாழைப்பூவு ஒரு வாழைப்பூ அரைஞ்சி வச்சுருக்கோம் நாங்கள். அப்புறம் வந்து பாசிப்பருப்பு ஒரு 50 கிராம், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் வந்து உளுத்தம்பருப்பு, கடுகு, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம். பெருங்காயம் வந்து ஒரு சிட்டிகை போட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு வந்து சீரகம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து வாழைப்பூ கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து குக்கரை எடுத்துக்கலாமா? இப்போ வாழைப்பூ கூட்டுக்கு நம்ம எப்படி கூட்டு வைக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து குக்கரில் பாசிப்பருப்பு போட்டிருக்கோம் நம்ம. அப்புறம் வந்து வாழைப்பூவை வந்து நல்லா புழிஞ்சி போட்டிருக்கோம். இப்போ போட்டுட்ருக்கோம். இப்போ நம்ம இப்போ வந்து குக்கரில் வந்து வாழைப்பூ புழிஞ்சி போட்டிருக்கோம். அதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு போடுறோம் நம்ம. அப்படி பத்தலைன்னா கூட, வெந்து முடிச்சோன்னா கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் போட்டிருக்கோம். மிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூன் நாங்கள் போட்டிருக்கோம். உங்களுக்கு அப்படி காரமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டிருக்கோம். தேங்காய் போடுறோம். தேங்காய் வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம். அப்படி வேணாங்கிறவங்க தேங்காய் போட தேவையில்லை. இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு கலரை கிளறி வச்சிடலாம் நம்ம. அப்படி புதுசாக சமைக்கிறவங்களாம் இருந்தால் அந்த வாழைப்பூ எவ்வளோ தூரம் இருக்கோ அவ்வளோ அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றினா போதும். அப்படி தண்ணி அதிகமாக ஊற்றினாலும் கொஞ்சம் அரிசி மாவை வந்து கிளறுவிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா கெட்டியாகிடும். அதுக்குன்னு ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. இது வந்து 3 சவுண்டு விட்டு, இப்போ குக்கரை மூடி வச்சு 3 சவுண்டு விட்டு நிறுத்திடலாம். இப்போ வந்து ஒரு வானில வந்து ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி தாளித்து வச்சுக்கலாம் நம்ம கூட்டுக்கு. அதில் என்னென்ன வச்சுருக்கோன்னா, சீரகம் 1 டீஸ்பூனு, உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன் வச்சுருக்கோம் நம்ம. இது மூணையும் போட்டு 1 சிட்டிகை பெருங்காயம் போட்டு இது நல்லா கொஞ்சம் பொரிஞ்சி வரணும். செவந்த ஒரு ரெட் கலர், நல்லா கோல்டன் கலர் வந்தோடனே பெருங்காயம் 1 சிட்டி போட்டுக்கலாம். அப்புறம் இந்த அரிஞ்சி வச்சுருக்க நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு நல்லா இது பண்ணி வைத்துக்கலாம். அது இன்னும் வந்து நம்ம பொரியல, ஒரு 5 மினிட்ஸ் வந்து அது இதாகும். இப்போ நல்லா அது கொஞ்சம் இதாகி வருது. இப்போ வாழைப்பூ கூட்டு ரெடி. இது வந்து சாதத்தோட அப்புறம் வந்து சப்பாத்தியுடன் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்து உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.